ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டூ வாட் மீட்டர் மெத்தட் மூலிமா பவரையும் பவர் ஃபேக்டரையும் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளம். இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். த பவர் இன்புட் டு ஏ 400 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் 3 ஃபேஸ் மோட்டார் இஸ் மெஷர்டு பை 2 வாட் மீட்டர்ஸ் விச் இண்டிகேட்ஸ் 300 கிலோவாட்ஸ் அண்டு 100 கிலோவாட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. கால்குலேட் த இன்புட் பவர், பவர் ஃபேக்டர் அண்டு த லைன் கரண்ட். இப்போ கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 3 ஃபேஸ் மோட்டருங்கிறதுனால 400 வோல்ட்டு, அதோடய ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸு, அந்த வாட்மீட்டரோட ரீடிங்ஸ் 2 வாட்மீட்டரோட ரீடிங் 300 கிலோவாட், அதுக்கப்புறம் 100 கிலோவாட். இதில் எது நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது, இன்புட் பவர், பவர் ஃபேக்டர், அதுக்கப்புறம் லைன் கரண்ட். இப்போ கொடுத்துருக்கிறது தான் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் 400, W1 அதாவது வாட்மீட்டர் 1 300 கிலோவாட், வாட்மீட்டர் 2 100 கிலோவாட், அதுக்கான ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வச்சுக்கலாம். இப்போது மேலே இன்புட் பவர் கேட்டிருந்தாங்க. இன்புட் பவருங்கிறது W1 W2 ஆட் பண்ண கிடைக்கிறது தான் இன்புட் பவர். அப்போ 300 + 100 400 கிலோவாட்ஸ்னு இன்புட் பவரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேஸ் ஆங்கிள் ஃபை கண்டுபிடிச்சா தான் பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு டேன் ஃபை, இப்போ டேன் ஃபையோட வேல்யூ என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, √3 W2 - W1 டிவைட் பை W1 + W2. இப்போது இந்த வேல்யூ W2 வந்து 300, W1 100, W1 அது மாதிரி 100, W2 வந்து 100. இப்போ அந்த வேல்யூ அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சுருக்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா டேன் ஃபையாக இருக்கும். அப்போ டேன் ஃபையோட வேல்யூ மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம ஃபை டேன் இன்வர்ஸ் ஆஃப் வரக்கூடிய ஆன்சர் கூட டேன் இன்வர்ஸ் போட்டோம்னா நமக்கு அந்த ஃபை வேல்யூ கிடைச்சிரும். அந்த ஃபை வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 0.86. இப்போ அந்த 0.86-ஐ இந்த காஸ் ஃபைவ்ல இருக்கிற ஃபைவ் கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் 0.76 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருது. இப்போ அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது லைன் கரண்ட். இப்போ ஐஎல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, நம்ம பவர் ஈக்குவேஷன் இருக்குது, பிசி ஈக்குவல் டு √3 விஎல் ஐஎல் காஸ் ஃபைவ். இதில் வி இருக்குது, காஸ் ஃபைவ் இருக்குது, பவரும் இருக்குது. இன்புட் பவர் கண்டுபிடிச்சோம், 300 + 100 400ன்னு, அதான் எடுத்துக்க போகிறோம். √3 அப்படியே போடுறோம், விஎல் வந்து 400, ஐஎல் தான் கண்டுபிடிக்க போகிறோம், காஸ் ஃபை 0.76 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போது ஐஎல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி உள்ள எல்லா டேர்மையும் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இப்போ 400 × 10³, ஏன்னா கிலோ வாட்டுங்கிறதுனால 10³, இப்போ √3 அப்படியே இங்கே கீழே வந்துடும், 400 கீழே வந்துடும், 0.76 கீழே வந்துடும். அப்போ ஐஎல்லோட வேல்யூ இதை சுருக்கும்போது நம்ம கிடைக்கும் 400 400ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து 1000 / √3 × 0.76 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சுருக்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய இந்த லோடு கரண்ட்டு, அந்த ஐஎல் அப்படிங்கிற அந்த லைன் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 760 ஆம்ப்ஸ். அப்போ நம்ம ப்ராப்ளத்தை கேட்டிருந்தது இன்புட் பவர், பவர் ஃபேக்டர், லைன் கரண்ட் மூணையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.